அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான முருகனுடைய மந்திரம். முருகப்பெருமானை நேரிலே நாம் தரிசிக்க உதவக்கூடிய ஒரு மூல மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் நாம் காணப்போகின்றோம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பது நம்முடைய முன்னோருடைய வாக்கு. உலகின் எட்டு திக்கிலும் பரவி இருக்கும் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க உதவுவதற்கு ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கின்றது. அதுதான் முருகனின் மூல மந்திரம். இந்த மந்திரத்தை எத்தனை முறை ஜபிக்கிறோமோ அதற்கேற்ப நமக்கு பல சக்திகள் கிடைக்கும் என்று கந்தகுரு கவசத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த மந்திரத்தின் பெருமைகளையும் கந்தகுரு கவசத்தில் விரிவாக நம்மால் காண முடியும். முருகனின் மூல மந்திரம், அதை எத்தனை முறை ஜபித்தால் எந்த வகையான அருள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். முருகனின் மூல மந்திரம், ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. ஸ்ரீமத் சத்குரு சதானந்த சுவாமிகளால் பாடப்பட்ட கந்தகுரு கவசத்தில் இந்த மந்திரம் இடம்பெற்றுள்ளது. ஒரு மனதோடு இந்த மந்திரத்தை 100,000 முறை ஜபிப்போருக்கு முக்தி கிடைக்கும் என்பது நிச்சயம். அதோடு யமபயம் என்பது நம்மை விட்டு அறவே நீங்கும். முருகப்பெருமான் ஒளிச்சுடராய் நம் மனதில் நிலை கொள்ள இந்த மந்திரம் உதவுகிறது. நாம் எண்ணிய அனைத்தும் இந்த மந்திரம் நமக்கு நிறைவேற்றி தரும். இந்த உலகில் இணையற்ற ஒரு சக்தியை பெற இந்த மந்திரத்தை கோடி முறை ஜபிக்க வேண்டும். அதோடு சித்தர்களும் ஞானிகளும் கடும் தவம் இருந்து அறிந்த பல வேத சூட்சும ரகசியங்களை இந்த மந்திரம் ஜபிப்பதன் மூலம் நாம் எளிதில் அறிந்து கொள்ளலாம். அந்த ரகசியங்களை முருகப்பெருமானே நமக்குள் அருள் பெறும் ஜோதியாய் தோன்றி கற்பிப்பார் என்பது ஒரு ஐதீகம். அத்தனை அரிய மந்திரம் இது. இந்த மந்திரத்தை தினம்தோறும் 108, 1008, 10,008 அல்லது 108 அல்லது அதற்கு மேல் இன்று உங்களால் எத்தனை முறை ஜபிக்க முடியுமோ அத்தனை முறை முருகனை நினைத்து ஜபித்து முருகனின் அருளை நாம் பெறலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி தினங்கள். இந்த தினங்களில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து இந்த மந்திரங்களை பல முறை உச்சரித்து உருவேற்றினால் நமக்கு என்னென்ன வரங்கள் வேண்டுமோ, நாம் என்னென்ன வேண்டுகிறோமோ அத்தனை வரங்களையும் முருகன் நம் அருகிலே இருந்து பரிபூரணமாக அருள்வான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயந்தி மாறன்.